ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, 1995 ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா உச்ச நீதிமன்றம் இந்துத்துவாவை பற்றி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் இந்துத்துவா 1995, ராம்ஜேத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராக, சிவசேனா என்ன கேஸ்னா, இந்துத்துவானா என்ன? ஒரு தலைவர் தேர்தல் களத்தில் இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா? இந்துத்துவானா ஒரு மதமா? இந்துத்துவானா ஹிந்துவா? இதுதான் கேள்வி. இது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறார், 1995. அதை ஏடிஎம்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால், நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டுவிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை. அதிமுக அவங்க அதே அதிமுக கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா? இல்ல, குறுகிய வட்டம் இல்ல, இது பெரிய வட்டம். இது நாங்க அவரை வந்து இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவரை அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்க பெரிய வட்டம், இது குறுகிய வட்டத்துலதான் நீங்க அந்த அம்மாவை வைக்க முயற்சி செய்கிறீர்கள். நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து. எனக்கு தெரியல, ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி தான், சாமி கும்பிடுவாங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, அப்படிதான் ஜெயலலிதாவை தெரியுமே தவிர, ஜெயலலிதா வந்து ஒரு மதவெறி பிடிச்சவர்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்ல மாட்டேன். சாமி மேல தெய்வத்தின் மேல நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். பிடிச்ச எம்ஜிஆர் கூட தான் நல்லா சாமி கும்பிடுவாரு, முகாமிகளாம் போயிட்டு வந்தார். அதுக்காக சாமி கும்பிடுறவங்கலாம் மதவெறியர்களா? சாமி கும்பிடுறவங்க பூரா அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னார். கலைஞரும் அதான் சொன்னாரு, கடவுளை நான் நம்புறாங்கிறது பிரச்சனை இல்லை, கடவுள் என்ன நம்புறாங்கிறது தான் பிரச்சனை, அப்படிதான் சொன்னாரு. இதை விட கடவுள் இல்லைன்னு அவரும் சொல்லலை. இப்போ இந்த இந்துத்துவ கொள்கைனா என்ன, அது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, அது வாழும் முறையா, அது ஒரு கொள்கையா கோட்பாடா என்று ஒரு நீண்ட விவாதம் இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தளவில் அவர்கள் சமதர்ம ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக ஒரு ஆளுமையாக இருந்தார்கள். சமூக நீதி காப்பதில் இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலே முதன்மையாக கொண்டு வந்தோம். பெண் உரிமையிலே தொட்டில் கிழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நோன்பு கஞ்சி திறப்பதற்கு அரிசி கொடுத்தார்கள், பாகிஸ்தானிலே கூட அரிசி கொடுத்து அனுப்பினார்கள். ஜெருசலம் செல்வதற்கு மானியம் கொடுத்தார்கள், ஹஜ் பயணம் செல்வதற்கு மானியம் கொடுத்தார்கள், அனைத்து திருக்கோயில்களுக்கும் அங்கே வந்து குடமுழுக்கு செய்தார்கள். ஆகவே அவர் சமதர்மத்தினுடைய அடையாளமாக ஒரு ஆளுமையாகத்தான் புரட்சி தலைவர் அம்மாவிலே பார்க்கப்பட்டது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவர் பாராட்டுவதிலே உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது, ஆகவே அது ஒரு விவாதப் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை.